இப்போ இந்த பிரதான புரபக்ஷம் சித்தாந்தம் பொதுவாக சொல்ல முடிச்சுட்டார். என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, வந்து தார வித்தியை இதுல அபேத பாஸ்பத்வாதி கல்யாண குணங்கள் படிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நகராகாசத்தையும் உபாசிக்கணும், நகராகாசமான பரமாத்மா அவருடைய திருக்கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும். திருக்கல்யாண குணங்களை உபாசிக்கும் பொழுது திருக்கல்யாண குணங்களோட சேர்ந்த எந்தனமா பரமாத்மா நகராகாசம் அவனையும் உபாசிக்கணுமா? அதாவது அபேத பாத்மா நகரா விஜரா தாரா இதெல்லாம் உபாசிக்கணுமா? இல்லை முதல்ல தர்மி பாஸ்தி, அதாவது தர்மியான எந்திரமான ஒரு வாட்டி பண்ணாலே எல்லாத்தையும் தந்திரமாக அனுபவிச்சுடும். தனியாகதான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ண வேண்டியதில்லை, ஒரு வாட்டி பண்ணாலே எல்லாத்தையும் அனுபவிச்சுடும் அப்படின்னு ஆக்ஷேபித்தான் ஒரு பட்சி. அது கிடையாது, ஒவ்வொரு வித்தியையும் ஒவ்வொரு குணத்தையும் அனுசந்தானம் பண்ணும்பொழுது இதை இது பண்ணிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா, விசேஷ தேவத்தினால விசேஷம் பின்னமா போயிடும். லோகத்தில் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நேற்று நல்ல உதாரணங்களாக ஞாபகம். அதனால இந்த விசேஷ தேவத்தினால விசேஷ பேதம் அதிகமாக போயிடுறது. ஆகவே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு குணத்துக்கும் தர்மியான எம்பருமான ஒவ்வொரு வாட்டி அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மீமாம்சிகா சொன்ன உதாரணம், இந்திராய ராஜ்யே இந்திராய அதிராஜாய இந்திராய சுவராஜ்யே. வந்து ஒரே இந்திரனா இருந்தா கூட ராஜா அதிராஜா சுவராஜ் இதில் மூணு பேரும் சேர்ந்தனால அங்க வந்து தினம் தினமா ஆயிடுறது. விசேஷது விசேஷ வேதம். அதனால ஒவ்வொரு விசேஷணத்தையும் அவசந்திச்சு ஒவ்வொரு வாட்டியும் விசேஷமான எந்தமானையும் அனுசந்திக்கணும் அப்படின்றதுதான் பிரதான பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள். அதுவும் சொல்லி முடிச்சுட்டேன். அதன் பேர்ல அத்வைதிகள் ஆக்ஷேபிக்கிறார்கள், அத்வைதிகள் ஆக்ஷேபிக்கிறார். அவன் என்ன சொல்றாங்கன்னாக்கா, உபனிஷத்துல வந்து போன அதிகாரத்துல இந்த காமாத்திரிகளத்திலேயே சூத்திரக்காரன் கேட்டிருக்கார். ஆதரவு உபகாரா உபஸ்திதே புஸ்தினார் அவைய ரெண்டு சூத்திரத்தினால கேள்வி கேட்டு தெரியும் சொல்லிருக்க. அதை இன்னும் விசேஷமாக இங்கு சாய்க்கிறார் சுவாமி. ஏன்னா இதுவும் தகவல்த்தை தானே, அந்த காமாதி காமாத்திரிகளும் தகவல்த்திய ஆசயம், பிரதான ஆதிகளும் தகவல்த்திய ஆசயம். அதனால இங்கே அவர் சாய்க்கிறார். என்ன என்ன அத்வைதிகள் கேள்வி கேட்கிறார். ரெண்டு விதமான உபாசனம் இருக்கு, ரெண்டு விதமான உபாசனம் என்னென்ன, நிர்குணஸ்வரூப உபாசனம் அதான் சொல்றது, சகுண உபாசனம் நம்ம சொல்றது. அவன் ரெண்டுத்தையும் வச்சுக்கிறா, நாம ஒண்ணுக்குதான் வச்சுக்கிறோம். சகுண உபாசனம் ஒன்றுதான் இருக்கு, நிர்குண உபாசனமே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. அத்வைதிகளை நிர்குண உபாசனம் அப்படிதான் சொல்றக்கா. ஆனால் சகுனோபாதனை இருக்கே, சகுனோபாதனை இருக்கே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டு அதுக்கு பரிசாக்கிச்சு. இந்த சகுனோபாசனன்றது லௌகிகமான சுகங்கள் அனுபவிக்கிறது, லௌகிக சுகங்கள், ஜக்ஷன் கீழன் அவமானம் சாப்பிடுறான் விளையாடுறான் ஆனந்தம் ஆனந்தமா இருக்கான், இதெல்லாம் லௌகிக சுகங்கள். அதெல்லாம் சகுனோபாசனத்துக்கு பலன். நிர்குணோபாசனத்துக்கோ என்ன பலன் அப்படின்னாக்க, சேனகோபேன அபினேஷ் பத்தியது அஸ்மா செல்யா சம்சாய பரஞ்சோதிரபதம் பத்திய சேனகோபேன அபினேஷ் பத்தியது. இரண்டு காந்தி சேனகோபேன தன்னுடைய ரூபம் இது பிரம்மஸ்வரூபம், அதுவாகவே மாறினோம் பிரம்ம வேதம் பிரம்மையே பாரு. அது மாதிரிதான் இருக்கு, அந்த மாதிரி அடையிறது அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு.
அவர்களால என்னாச்சு, கல்யாணம் உணர்ந்தாய், கல்யாணம் உணர்ந்தாய், கல்யாணம் உணர்ந்து கல்யாணம் ஆண்கள் அந்த குணங்கள்லாம் சகுனோபாதனத்தை சேர்ந்தது. அதனால அந்த சகுனோபாதனம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்தந்த சகுனோபாதனம் பண்ணினோம்னாக்க அதுக்கு தகுந்த போகத்தை கொடுக்கணும், கொடுக்கும் போகத்தை கொடுக்கணும். அதனால குணத்தோட கூடின பரம பரபிரம்மோபாசனம் ஒன்று இருக்கு, அது அந்தந்த போகத்தை கொடுக்கறதுக்கோசம் ஹெல்ப்பாக இருக்கும். சரணோபாதனம் பண்ணினாக்க லௌகிகமான போகங்களை கொடுக்கணும். இத அவ சகுனோபாசனம் சொல்றார். அப்போ மோட்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நிர்குணோபாசனத்தினால கிடைக்கும். நிர்குணோபாசனம் முஸ்தி எப்படி இருக்கும்னாக்கா, அவ என்ன சொல்றார், சோபான பத்தியா என்கிறார் சங்கராச்சாரியரே. அனாவத்தி சப்தா அனாவத்தி சப்தா அப்படின்ற சூத்திரத்தை முடிச்சுட்டு சொல்றேன். இந்த சகுனோபாசனத்தை தெரிஞ்சுட்டு இதை வழக்கப்படுத்திருந்தோம்னாக்க சோபான பத்தியா படிப்படியா சகுனோபாசனத்திலிருந்து நிர்குணோபாசனம் அனுப்பிக்க போவான். அதை அனுப்பிச்சான்னாக்க அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். இது கிரமிக்கம் அப்படிங்கிறார். கிரமத்து ஒரு கிரமம் மறைஞ்சா வரும். முதல்ல நம்மளே உலகத்துல பார்த்துட்டு இருக்கோம், பிறந்த உடனே நமக்கு என்ன ஆசை, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஆசைப்படுறோம். குழந்தைகளிலிருந்து ஆரம்பிச்சு இது ஒரு 20-22 வயசா இருக்குன்னாக்கா எனக்கு கல்யாணம் எப்போ ஆகும், அவள் எப்படி இருப்பா, எதிர்பார்க்க மாமனார் இருக்கு, எப்படி எல்லாத்தையும் நினைப்போம். ஒரு 30 வயசு ஆனா நம்ம குழந்தை எப்படி வாழும் அப்படின்னா போகும். ஒரு 45-50 வயசு குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுது. அப்புறம் கோயில் குணம்லாம் போடான்னு சொல்லுங்க. கோயில்லாம் போச்சு கூட என்ன வேண்டிப்போம், யாமையாருந்தோம், நானும் இருக்கிறோம், என் குழந்தைகள் இருந்தாலும், எங்கள் மாமனார் இருந்தாலும், எங்கள் அப்பா அம்மா, இப்படின்னா போகும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல பக்குவத்தை சார்ந்துருந்தாக்கா அப்பதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, என்ன லோகத்துல மாத்தி முடிக்கிறது, எதுக்கு இப்படி அலாடுறோம், எப்ப நம்ம அழைச்சிட்டு இருக்கிறோமா, சீக்கிரம் போய் சேருமா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி அலாடுறவன், இந்த மாதிரி அலாடுறவன் அப்படின்ட்டு கேட்கிறாரு. எங்க வித்யாபுரத்துல நேற்று ராத்திரி பேச வந்தது, வித்யாபுரத்தில் சாங்கியர் வந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லேடி இருக்கா பொம்பளை, ஜோதின் பேர். அவனா நாயுடு அப்ராமணர் தான், நாயுடு இருக்கும். ஆனால் நம்மகிட்டலாம் தெய்வ பிரதிபக்தி, அவரெல்லாம் ஆச்சார சீடால் அதெல்லாம் கௌரவமானவா அப்படின்னு நல்ல நையார். அவன் அந்த சாங்கிய பத்திரம்லாம் நல்லா படிச்சான், ஒரு 4-5 பாக்க பேசுவார். அவன் நேற்று ஒரு விஷயம் சொன்னான், நம்ம போகச்சே நமக்கு இங்க இருக்கச்சு நமக்கு எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு கர்வம், எவ்வளவு மனசு அளபாயிருது, எவ்வளவு அளபாயிருது அது. அதனால இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, இதெல்லாம் போகணும்னாக்கா எம்பிஏ வரணும் அப்படின்னா, எம்பிஏ எம்பிஏன்னு புரியல, என்னது எம்பிஏன்னாக்க, எம் அப்படின்னா மனசான், பி அப்படின்னா புத்தி, அகங்காரம் ஏன்னாக்க அகங்காரம், இந்த மூணும் போகணும் அடக்கிடணும். எம்பிஏ மனசு அடக்கி புத்தியை நல்ல வழியில போகும்படியா பண்ணி அகங்காரத்தையும் அடக்கிட்டோம்னாக்க அதெல்லாம் விட்டுட்டு சுதந்திரமா மோட்சத்துக்கு போகணும் சார். இதுதான் ஜீவனம், இதான் ஜீவனம். இதை காட்டில் உசந்த ஜீவனம் உலகத்தில் கிடையாது சார், அந்த சிந்தனை வரணும் சார் அப்படின்னு அவர் சொன்னாங்க. எனக்கு தெரிய தெரியாது தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, சம்ஸ்கிருதம் அநாயகமாக பேசுவாரு, தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷு சம்ஸ்கிருதம் நல்லா பேசுவோம், எங்கெல்லாம் நல்லா பேசுவோம். அவர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான், எம்பிஏ ஜீவனம்னா இதுதான்,
எந்தையை விட்டுட்டு இருக்கணும். மனசு அடக்கி, புத்தி அடக்கி, அகங்காரத்தை அடக்கி தாக்கா எல்லாத்தையும் ஜெயிச்சுடலாம். அதனால என்ன சொல்றா, ஆரம்பம் கிரமிக்கும், கிரமமா ஒரு முறை ஒரு முறையா வந்தது. நம்ம லோகத்துல பார்த்துருந்துருக்கோம், அல்ப சுதம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து கடைசியில் தான் நமக்கு ஆசை வருது. எல்லாத்தையும் அனுபவிச்சு நடிச்சோமே என்ன லோகம் அனுபவமோ சலிச்சுக்கிறோம், நிம்மதியா போய் சேர மாட்டோமா, போய் சேர மாட்டோமா. எல்லாத்துக்கும் தோணும் தோணும்னு சொல்ல முடியாது. ஒரு வயசான கிழவர் 84 வயசு ஆகுது, ஆண்டியா 80 வயசு சுமக்கையா போயிட்டு அவங்க மோட்டோடைய தாத்தா உட்காந்துருக்கேன். இந்த பேரம் பேத்திகள்லாம் வந்தது தாத்தா வந்து கஷ்டப்படுறாங்க, பாட்டி இல்லையே. அதனால தாத்தா கிட்ட சொல்றது, ஏன் தாத்தா பாட்டி தான் போயிட்டா, இன்னொரு பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பாட்டி தான் விளையாடுறீங்க. அவருக்கு ரொம்ப கோபம் கொடுத்து 84 ஆயிடுச்சு, அவரும் போயிட்டு அவரும் இல்லையா, எனக்கு எல்லாம் பேரம் பேச்சுலாம் பார்த்துட்டேன், எனக்கு என்ன கல்யாணம், கிருஷ்ணாவான்னு சொல்லிட்டு போய் சேரணும், அதை விட்டு கல்யாணமா கல்யாணம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தாத்தா சொன்னேன். அறி வைக்கா இந்த வயதுல யாருக்கு பொண்ணு தருவாங்க, எல்லாருக்கும் இச்ச ஆசை இருக்கு பண்ணுவோம், யாருக்குமே குறையது இல்லை, எவ்வளோ வயசானாலும் சரி அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசை ஒன்றுண்டே இருக்கும். அதனால ஆசையை அடைக்கவே முடியாது. அதனால ஒரு பக்குவத்தை சேர்ந்தால்தான் அடைக்க முடியும். அதனால பக்குவமான புத்தி இருக்கணும், பக்குவமான மனசு இருக்கணும், பக்குவமான அகங்காரம் இருக்கணும். அது உடனே வந்துடாது, நமக்கு அத்தியாசம் பண்ண அத்தியாசம் பண்ண தான் வரும். நம்ம சேவிக்கணும், அவளை பார்த்தாலே கேட்கணும்னு சொல்லணும், சேவிக்கணும்னு சொல்லணும், அரியன் தாசன் சொல்லணும். நம்ம கோயிலுக்கு போனோம்னாக்கா சிதாரி சாய்ப்பா, அப்ப என்ன சொல்லணும், அனுக்கு தஞ்சம் வசதி அனுகிரகித்து வசதி ராமானுக்கு தாசம் வசதி அப்படின்னு சொல்லணும். யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லணும், தன்ய வசதி அனுகிரகித்து வசதி ராமானுக்கு தாசம் வசதி அப்படின்னு சொல்லணும். அதுதான் நமக்கு சிறப்பம். அந்த மாதிரி படிப்படியாக கொண்டு வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். இதை என்ன இதை வந்து பொதுவாக நம்மளும் வச்சுக்கலாம், பகவத்கீதை அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இவா சொல்றது அப்படி இல்லை, ஒரேடியாக எல்லா குணத்தையும் வச்சுக்கோ, மனது பகவான் பாசனம் பண்ணு, அதனால் அல்ப குணங்கள்லாம் அறிஞ்சிக்கோ, அதன் பிறகு பக்குவமாக வந்து இந்த சகுனங்கள் எல்லாம் விட்டுட்டு வேதங்கள் எல்லாம் விட்டுட்டு ஜெயதத்தை விட்டுட்டு பிரம்ம சத்தியம் ஜெகந்தா ஜீவோ பிரம்ம இவன் ஆபரகா அப்படின்ட்டு அந்த என்ன நானே பிரம்மம், ஜீவனே பிரம்மம், ஜீவன பிரம்மத்தை தோற்று வேற ஒன்றும் லோகத்தில் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி சிந்தனை வரணும். அந்த மாதிரி சிந்தனை வந்ததுன்னாத்தான் நமக்கு என்ன வரும், பக்குவம் வரும். அப்பதான் நிர்குணோபாசனம் பண்ண முடியும். சகுணோபாசனத்திலிருந்து நிர்குணோபாசனத்துக்கு போ, அந்த நிர்குணோபாசனம் உபாசனமானது கிரமாத்து சகுணோபாசனத்துக்கான சோபான பத்திரிக்கையா வரும், படிப்படியா வரணும். முதல் படி சகுணோபாசனம், அவ வந்து இதுல சம்சேபசாலி இடத்துல சதஜ்ஞாபனின் பேர், பேர் இருக்கிறதா நம்மளை காலம் வரணும்னா இருக்கிற இன்னும் அழகா இருப்பாங்க சதஜ்ஞாபனம். அந்த மகா பெரிய பண்டிதர், அவன் எல்லாரையும் அவன் கைப்பற்றணும். நமக்கு தத்துவத்துல விரோதம் இருக்கு, கொள்கையில விரோதம் இருக்கலாம், சித்தாந்தத்துல ஞானத்துல விரோதம் கூடாது. அவரை தான் சேவிக்கணும், யாராலும் சேவிக்கணும். அவன் வந்து எப்படிப்பட்டவாரம்னா அவன் ஞானத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால அவர் சொல்ற என்னன்னா, ஜீவ அஜானவாதி பிரம்ம அஜானவாதி அந்த மாதிரி சொல்றார், அந்த மாதிரி பரிணாமவாதி விவர்த்தவாதி இதுன்னு சொல்றார், பரிணாமவாதிய அதமாக சொல்றாரு. அவர் நம்ம எல்லாம் பரிணாமவாதிகள், விவர்த்தவாதிகள் அவா அது உத்தமம் கிடையாது. நம்ம எல்லாம் அவர் சொல்லிக்க சஞ்சாரி அவசியம் தான் கிடக்கு. அதனால இந்த கிரமத்தினால வரணும்,
ஆகவே குணோபாசனம் தான் முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு கல்யாண குணத்துக்கும் அவருடைய குணத்தை சந்திச்சு அந்த குணத்தோடு சேர்ந்து பகவானையும் அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இப்ப அதை ஆட்சேபிக்கிறாவா, குணமே இல்லைன்றோம், இன்னொன்று மோட்சம் வேணும்னாக்க குணோபாசனம் இருக்கு, மோட்சம் வேணும்னு குணோபாசனமே போகணும், அதையே பண்ணணும். ஆகவே சகுனோபாசனம்ன்றது நமக்கு வேண்டிய அல்ப பலன்களை தரும், அல்ப பலன்களை தான் தரும். அது அதை விட்டுடுவோம். சோபானத்தை திருச்சியா இதை சொல்ல முடியும், திருச்சிம்பத்தை காமிச்சு பேரம்பத்தை காமிக்கிறது. அதனால இந்த சின்ன சின்ன பழத்தெல்லாம் அனுபவிச்சு அதை வச்சுட்டு பேரின்பமான எந்தவன் அடையிறது பரமாத்மா, அதாவது பிரம்மமாவே மாறிடுறது, பிரம்மமாவே மாறிடுறது அப்படின்னு அவர் சொல்ற அந்த மாதிரி போனோம். அதுதான் நிகுணோபாசனத்தினுடைய பலன். அதனால சகுணோபாசனம் போகஹேது, நிகுணோபாசனம் முக்திஹேது அப்படின்னு அவர் சொல்ற. இந்த மாதிரி சொல்றத யாசரே ஒத்துக்கலையே, யாசரே இது சொல்ல போறேன், யாசரே ஒத்துக்கல. அந்த மாதிரி சொன்னாக்கா அது தவறு. நாங்கள் என்ன சொல்லிருக்கோம், நிகுண வாக்கியங்களுக்குலாம் அர்த்தம் சொல்லிருக்கோம். சகுணம்னாக்க கல்யாண குணம், நிகுணம்னாக்க ஹேய பிரதிபடன், ஹேய பிரச்சனைகள் அர்த்தம். அவனுக்கு நிகுண கெட்ட குணங்கள் அதுவேன்னு அர்த்தம். ஏன்னா நிக்கலம் நிக்கியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்ட்டு நிக்கலம் நிச்சயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்ட்டு அங்க பார்த்துக்கோங்க. நிஷ்கலம் கலை இல்லை அதான் அம்சம் இல்லைன்னு அர்த்தம். நிஷ்கிரியம் கிரியும் இல்லை, நிரவத்தியம் தோஷமற்றது, நிரஞ்சனம் எதுவும் ஒட்டாது, எதுவும் ஒட்டாது. நேற்று கூட சொன்னோம் பெருமாள் தப்பு பண்ணா கூட அவனுக்கு எதுவுமே ஒட்டாது, தப்பு ஆனா அவன் பண்ணது தப்பே கிடையாது. அவனை யாரு ஆள முடியும், அவனை யாரு சாசனம் பண்ண முடியும், அவனால அவனுக்கு எந்த தோஷமும் வராது. இவன் ஞானத்தியம் இருக்கு, இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்க நிர்குணம் அப்படின்னாக்கா அதுதான் வாக்கியங்களுக்கு அர்த்தம் நிறைய இடத்துல சொல்லியாச்சு. சுடியளவு சிந்தம் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுன்னா நிறைய இடத்துல சொல்லியாச்சு. பாஷிகாரன் நிறைய இடத்துல சாதிக்கிட்டார், எல்லாம் சொல்லிருக்கான். உபயலிங்காதிகளத்துல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால நிர்குணம்ன்றது நீங்க சொன்ன மாதிரி நிர்குண உபாதனத்தை சொல்ல வந்தது அல்ல, ஹே பிரச்சனைகள் பெருமான் அப்படின்னு சொல்ல வந்தது. அதனால கல்யாணிகிதான்ன்றதும் நீங்க திருப்பி சொல்றது உபயலிங்கம் வந்தியோ ஹேய பிரச்சனைகத்துவம் கல்யாணிக்கு தானத்துவம் இது ரெண்டுதான் உபயலிங்கம். அது ரெண்டு எம்பெருமானுக்கு இருக்கு, அது போன்றதுக்கு தான் இது வந்தது. ஆகவே நிர்குண உபாசனமே உங்களுக்கு கிடையாது. இதை ஒரு சொல்லட்டும். இன்னொன்னு ஒன்று கேட்கிற, இந்த இந்த சூத்திரங்கள் இருக்கு, இந்த சாஸ்திரம் சாரியக சாஸ்திரம் இந்த வேதாந்த சாஸ்திரம் அசாதோ பிரம்மஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கருதீர ஆனா அவருக்கு சப்தா அனாவிருத்தி சப்தார் அப்படின்னு பெயர்கள் 545 சூத்திரங்கள், அவா சித்தாந்தத்தில் 555 சூத்திரங்கள். ஒரு சூத்திரத்திலாவது ஏதாவது ஒரு சூத்திரத்தில் நிர்குண பிரம்மோபாசனம் இருக்கு, அந்த நிர்குண பிரம்மோபாசனத்துக்கு இது பலன் அப்படின்னு எங்கேயாவது சூத்திரக்காரர் சொன்னார்.
எங்கேயாவது சின்னதாக சொல்லுங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அவளே என்ன சொல்லிருக்கா, சகுண பிரம்மோபாதம் தான் சொல்றது சூத்திரக்காரர். சோபான பத்தியா நிர்குண உபாசனத்துக்கு இந்த வழி வகுக்கும், அதனால மோட்சத்தை அடைவோம் அப்படின்னு சங்கராச்சாரிய சொல்லிட்டு கேட்கார். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சூத்திரக்காரர் சொன்னேரா, சூத்திரக்காரர் சொன்னாத விஷயத்தை எதுக்கு நீங்க கற்பிக்கிறீங்க? சூத்திரக்காரர் சொல்லாத விஷயத்தை நீங்க ஏன் கற்பிக்கணும்? அது மட்டும் இல்ல, நாங்கள் சந்தர்ப்பத்தை வச்சிருந்து சுதிய வச்சிருந்து கற்பிக்கிறோம் அப்படின்னு அதுவும் தப்பு. ஏன்னா சூத்திரக்காரருக்கு எதிர்ப்பு இல்லமோ அதுக்கு விருத்தமான சொல்லுங்கள், அவர் என்ன திருவுள்ள போடுறாரோ அதுதான் நம்மளும் சாதிக்கணும், அதுதான் சாதிக்கணும், அதுதான் நமக்கு சித்தாந்தம். சூத்திரக்காரர் சொன்னது விருத்தமா கல்பிக்கிறதுன்றது அப்போ நீங்களேதான் தனியா சாஸ்திரம் பண்ணணும்னு அர்த்தம். அந்த மாதிரி தனியா சாஸ்திரம் பண்ணக்கூடாது, இது ஒரு தோஷம். இன்னொன்னு ஒண்ணு, இந்த வித்தியிலேயே நீ என்ன சொல்லணும், சகுணம் அப்படின்றதெல்லாம் பொய் அப்படின்னு நீ சொல்ற, சகுணங்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா இந்த வித்தியிலேயே, இந்த வித்தியிலேயே தேய்மா தேய்மே சச்சாக காமாக அப்படின்னு தேய்மே, இதோ இந்த காமாக கல்யாண குணங்கள் சத்தியாக உண்மையானவைகள் பொய்யல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த சத்தியத்தை புரிஞ்சு என்ன சொல்லுது, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியா, சத்திய சத்தத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியா, நீ ஒண்ணுமே இல்லை உன்னால சொல்ல முடியாது. சத்திய சத்தம்ன்றது விகாரம் சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது, எல்லாம் உண்மையானது. அனைத்து கல்யாண குணங்களும் அவனுக்கு இருக்கு, அனைத்தும் உண்மையானவைகள், விபரீதமானவைகள் கிடையாது. அததான் இங்க தேயிலே சத்தியாக காமாக அப்படின்னு சொல்றாரு. அதனால நிர்குணே ஒண்ணு இல்லை, நிர்குணே ஒண்ணு கிடையாது. நிர்குணே ஒண்ணு இல்லைன்னாக்கா நிர்குணமான பிரம்ம பிராப்தின்னு எப்படி நீ சொல்ல முடியும்? நிர்குண பிரம்ம பிராப்தியே கிடையாதுன்னாக்கா நிர்குண உபாசனம்னு எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நிர்குண உபாசனத்துக்கு பலம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு எப்படி கற்பிக்க முடியும்? நிர்குணமே கிடையாது, நிர்குணமே இல்லை என்ன, நிர்குண உபாசனமும் இல்லை. நிர்குண உபாசனம் இல்லை என்ன, நிர்குண உபாசனத்தினால அடையக்கூடிய நிர்குண பிரம்மனும் இல்லை, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற நீ வந்து எதுக்கு இந்த மாதிரி சொல்ற, இல்லாத ஏன் கற்பிக்கிற, இந்த மாதிரி கற்பிக்க கூடாது அப்படி நீ சொன்னியானாக்கா பிரம்மனே உங்களுக்கு பொய்யா போயிடும், பிரம்மன்றதே பொய்யா போயிடும், அதுவே பொய் அப்படின்னு ஆயிடும். அதனால சகுண பிரம்மோபாதனம் தான் சரி, நிர்குண பிரம்மோபாதனம் வந்து என்ன கிடையாது. அது மட்டுமா, இதெல்லாம் கூட போட்டோம், இதெல்லாம் கூட போட்டோம், இன்னொரு அழகான ஒரு இது, இதுதான் பிரம்மாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் அவாள் கட்டிக்கிறது. இந்த பாதம் இருக்கே இதுக்கு என்ன பாதம், அவாளை ஒத்துருக்கா நாமளும் ஒத்துருக்கோம், குணாமுகமான பாதம் பேர், குணாபிசம்மாரம், குணாபிசம்மார பாதம், குணங்களை உபசம்மாரம் பண்ணுறது. அதாவது ஒரு பிரம்ம வித்திய பார வித்தியன்னு எடுத்துக்கோங்க, சாம்பது இருக்கு, வாயுசனை பிரதிதாரணம் எப்படி இருக்கு, இந்த பிரம்ம வித்திய ஒரே வித்தியை தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப என்ன ஆச்சு, இங்க இருக்கிறது அங்கேயும் அங்க இருக்கிறது இங்கேயும் உபசம்மாரம் பண்ணிக்கிறேன். இப்படி உபசம்மாரம் பண்ணிக்கணும்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு குணங்களை ஏறிட்டுக்கிறது இல்லை, குணங்கள்லாம் குணங்களை
ஏறி கிட்டதில்ல, ஏறி கிட்டதில்ல. இவைகள்லாம் குணங்கள், உண்மையான குணங்கள். அந்த உண்மையான குணங்களை ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துண்டு இந்த பிரம்ம வித்தியை, அந்த பிரம்ம வித்தியை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கணும். கல்யாண குணங்களை உபசம்ஹாரம் பண்ணிக்கிறோம். எப்படி உபசம்ஹாரம் பண்ணிக்கணும்னாக்கா, அப்ப என்ன ஆகுது, குணோபசம்ஹார பாதம் அப்படின்ற பாதத்துக்கு அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அது ஸ்பஷ்டமா சுத்திக்கிறது, ஸ்பஷ்டமா சுத்திக்கிறது, ஸ்பஷ்டமா சுத்திக்கிறது. நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா குணமே இல்லை, குணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், குண உபசம்ஹாரம் இல்ல, குண சம்ஹாரம், குண சம்ஹார பாதம் ஆயிடும். குண உபசம்ஹாரம் இல்லை, குண சம்ஹார பாதம் ஆயிடும். இதை நான் சொல்லல, அந்த காலத்துல ஒரு பெரிய சுவாமி உபன்யாசம் பண்ணிட்டு பேசுற நம்ம சித்தாந்தத்துல குணோபசம்ஹார பாதம் பேர், அவ சித்தாந்தத்துல குண சம்ஹார பாதம், குணங்களை சமாளிச்சிடணும், சமாதம் பண்ணும், சமாதம் பண்றது, சமாதம் பண்றது, சமாதம் பண்றது அப்படின்னு. ஆனா எங்க சித்தாந்தத்தில் பாருங்கோ, குணத்தை உபசம்ஹாரம் பண்றது, குணத்தை உபசம்ஹாரம் பண்றதுனால குண நியமம் பண்றது. இந்த வித்தியில இத்தனை கல்யாண குணங்கள், அந்த வித்தியில அத்தனை கல்யாண குணங்கள் அப்படின்னு நியமனம் பண்றது. இந்த மாதிரி நியமனம் பண்றதுனாலதான் இந்த பாதத்துக்கே பிரசித்தி. அதை விட்டுட்டு நீங்க சொல்றீங்களே இந்த மாதிரி விபரீதமாக நிர்குண பாதம் தான் சரி, அப்படி சொன்னோம்னாக்க இந்த பாதத்தினுடைய அர்த்தமையே அடிபட்டு போயிடும். நீங்களும் ஒத்துன்றிருக்கீங்களோ குணோபசமான பாதம், நாங்களும் ஒத்துன்றிருக்கோம். ஆனால் அது அத்தனையும் பொய்னு சொல்லாமா, பிரம்ம வித்தியில அத்தனை உபதேசித்து உடனே எடுத்து அவ்வளவு அழகா நமக்கு உபதேசிச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சோ கடைசியில, அது அத்தனையும் பொய், பொய்ன்னு சொன்னாக்கா எவ்வளவு விபரீதம், அவ்வளவு பிரம்ம வித்தியைகள், அவ்வளவு திருக்கல்யாண குணங்கள், ஒவ்வொரு குணத்தையும் வச்சு ஒவ்வொரு நாமா, ஒவ்வொரு நாமா திருவாளுடைய திருக்கல்யாணம் என்ன பண்றது, திருவாளுடைய நாமாக்கு சொல்றது. அதனாலதான் சரத்ரநாம பாஷத்துக்கு என்ன பேரு, பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு பராசர பட்டார், அற்புதமா தாக்கியார். பகவத் குண தர்ப்பணம் எம்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை அனுபவிக்கணும், அதுவாதான் பிரயோசனம் வந்தது. அதனால ஒவ்வொரு குணம் என்ன பண்றது, ஒரு திருநாமத்தை காமிக்கிறது. அப்படி இருக்க இந்த மாதிரி சகுன பிரம்ம பாதனத்தை போய் அல்பமான படத்துக்கு காரணமாக்கு நிர்குண உபாதம் மோட்சத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சூத்திரகாரி சொன்னார், சுருதி எங்கேயாவது சொல்லித்தா, உலகம் சொல்லித்தா, நிர்குண பிரம்மபாதனம்ட்டு சுருதி எங்கேயாவது இருக்குதா, உலகத்துல எங்கேயாவது இருக்குதா? அதெல்லாம் எப்படி இல்லாத கற்பிக்கிறீங்களோ, இல்லாத கற்பிக்க கூடாது. இல்லாத கற்பிப்பாக்கா இதை வந்து சோகோஷ்டினிஷ்டா, நீங்க கற்பிச்சுக்கீங்களோ அது உங்களுக்கு தான், அது எங்களுக்கு வேணா ஒண்ணுமே வராது. சோகோஷ்டினிஷ்டா உங்களுக்கு தான் போகணும், உங்க இதில் மட்டும்தான் அது சோதிக்கும், எல்லாருக்கும் சோதிக்காது. எவ்வளவு சேவிக்கணும், எவ்வளவு சேவிக்கணும்னாக்கா உன பார்த்தவொடனே என்ன தோன்றது, தேவத்தை சேவிச்சுக்கோ எனக்கு எப்படி போனாலே எவ்வளோ பார்க்க முடியும் எனக்கு, பகவானே எனக்கு உன்னுடைய கருணை எவ்வளோ வசதியா இருக்கு, உன் கருணை தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் சேவிச்சு வைக்கிறது, ஆனந்தமாக நான் வைக்கிறேன், என்னவா இருக்கிறது சரிக்கு சார். அந்த குணத்தை நான் அனுபவிக்கிறோம், பிரதாவுடைய அழகை அனுபவிக்கிறோம், கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோம், சரிக்கு சரிக்கு கண்ணு தினம் இருக்கு. அனுதினமணிமய செய்தி பாஷகாரர் சொல்ற உன்னுடைய கிரகிணி மனைவி அவளுடைய கண்ணை பார்த்துட்டு அழகழுது, இந்த காலத்துல அழகான கண்ணை காமிக்க முடியா,
பார்த்துட்டு காலில் வந்து தான் என்ன நீண்டவர் பெரியவராயிருந்தார் என்னை பேரவை செய்தவன் என்ன காலில் வந்து தான் எம்பெருமானவர்களே திருமணத்தினுடைய எம்பெருமான திருவிழா வந்துட்டான் இப்படிப்பட்ட அழகான சிவனையை காமிச்சு கொடுத்தியே தங்கனாக காமிச்சு கொடுத்தாரு எம்பெருமான அப்படின்னு திருவிழில வந்துட்டான் அப்பாவது சுத்தோஷம் என்ன நம்ம சேவிக்க அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கணும் திருமான அவனுடைய கல்யாண குழந்தை அனுபவிக்கணும் எவ்வளவு கல்யாண குழந்தை எப்படி எப்படி சேவிக்கிறதுதான் தெரியும் நாங்களாவது ஏதோ செலக்டட் கோயில் தான் நீங்க அப்படி இல்லை உங்களுக்கு பேரவே கிடையாது ஒரு வாட்டி அங்கேருந்து பாரத தேசத்துக்கு வந்து வந்து பார்க்க உங்களுக்கு எல்லாமே புண்ணியம் போதும் எல்லா ஊருக்கும் ஒரு அமைக்கிறீங்கோ எல்லா மோனையும் தேவைக்கிறீங்கோ எல்லா ஆச்சாரியாலையும் தேவைக்கிறீங்கோ ஆனந்தமா வந்துட்டு போறீங்கோ அந்த அந்த பசுமையான நினைவு இங்கே எல்லாத்தையும் சேவிச்சுட்டு அங்கே போயிட்டீங்கன்னாக்கா பசுமாறு அழகாக அசைப்போடும் பாருங்க அந்த மாதிரி அனுபவிக்கிறீங்கோ ஆனந்தமா எவ்வளவு சுகம் இன்னும் ஒரு 10 நாள் காந்தியத்தை படையேன் அதுக்கப்புறம் திருப்பி 25 அவர்களை கூப்பிடுவான் இது வந்து லீவு 25ஆம் தேதி திரும்பிப்போம் 26ஆம் தேதி நாங்கள் இங்கே இருக்கணும்னு அவன் கூப்பிட்டாக்கா அங்கே பண்ணுறேன் போயிட்டானாக்கா அங்கே எந்த லோனும் தெரிவிக்க முடியாது அவ்வளோ சுகம் தான் ராவணன் வந்து சுலபமாக தெரிவிக்கிறான் அதுவும் 3 கிலோமீட்டர் கட்டப்பட்டு போனான் ஆனால் அங்கே போயிட்டு தேவப்பிரமான சேர்த்துக்களை வந்து அனுபவிச்சிருந்தோம் நீங்களோ எத்தனையோ பிரமாதம் வைத்து அனுபவிச்சிருந்தோம் ஒவ்வொரு பிரமாதையும் சேவிச்சுட்டு எப்பேற்பட்டு திருச்செந்தான குழந்தைகள் அனுபவிக்கலாமோ அந்த மாதிரி அனுபவிக்கிறவன் சுருதி அதை மாதிரி சொல்லி கொடுத்துருக்கு சோதரிகார அப்படி அழகாக சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா சொல்லப்பட்ட இந்த நிபுண பிரம பாதனம் தான் சரின்னு நீ சொல்றீங்க சரியா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அது மாதிரி சொன்னாக்கா சுதி விருத்தம் சூத்திரகாரர்களுடைய திருவுள்ளத்துக்கு விருத்தம் அது மாதிரி மகர்ஷிகள் ஆச்சாரியர்கள் இவெல்லாம் அனுப்பிச்சு போன வழிக்கு விருத்தம் மகிழ்ச்சி இது பெருமாளை பார்த்துக்க பெருமாள் தன்னுடைய மகத்துவத்தை இது 10ஆம் அத்தியாயம் சொல்லுன்றிருக்காங்க எம்பெருமானுடைய மகாத்துவத்தை ஓடி சொல்லிருக்க எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் பேர்பட்டது பெருமாள் சொல்ற என்னாலேயே இன்றைய மகாத்துவத்தை சொல்ல முடியாது என்னால விஸ்தாரமா சொல்ல முடியாது ஏதோ சங்கரித்து சொல்றேன் அவனாலேயே சொல்ல முடியாதா கூறத்தாழ்வன் சாய்க்கு தேவித்தும் மகிமாவது ஹரினா நாசி துயரா ஞாயிற் அம்மா உன்னுடைய மகிமைய உனக்கும் தெரியாது உன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாது உன்னுடைய பர்தா இருக்கானே பகவான் அவனுக்கு சிவப்பதி சர்வஜன் என்னென்னமோ அவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது ரெண்டு பேரும் அப்படி இருக்காராம் எஸ்யாஸ்தே மகிமான ஆத்மையில சொத்தல்ல போகி பிரபு சொத்தல்ல போகி பிரபு நாளன் மாதம் எத்தையா நிரவதின் அப்படிங்கிற ஆள் அந்த உன்னுடைய வைபவத்தை உன் பர்த்தாவனாலையும் அளந்து இருக்க முடியாது நீயும் தெரிஞ்சுக்க மாட்டேன் ஐயோ சர்வஜித்தம் போயிடுவாங்க அப்படி இல்லையா சந்தேகிப்பும் போகவே போகாது என்ன எண்ணற்ற கல்யாண குணங்கள் உடையவன் எண்ணற்ற மகாத்மியம் எல்லாம் இல்லாத மகாத்மியம் எந்தவனுக்கு இருக்கு பிராட்டிக்கு இருக்கு அதுதான் உண்மையான இது அதுதான் சந்தேகம் என்ன எல்லை இல்லாத போய் இவ்வளவுதான் எல்லை எப்படி சொல்ல முடியும் எல்லை இல்லாத இவ்வளவுதான் யாராலையும் சொல்ல முடியாது அதனால பகவானுக்கு இவ்வளவு இருக்கு இவ்வளவு சொல்ல முடியாது ஐயா அப்படின்ற அப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு அதை வந்து பெருமாள் தன்னுடைய மகாத்மியத்தை 10ஆம் அத்தியாயத்தில் சொல்ல போற 11ஆம் அத்தியாயத்தில் விஸ்வரோபயோகத்துக்கு அறுக்கா தைக்கிறார் பெருமான் பெருமான் சொல்ற அதன் கீதையில பாஷ்யத்துல எம்பெருமான அட்டகாசனம் சேர்க்கிறார் அதன் மொழி தேசிகன் அதுக்கு அப்படி அணி சேர்க்கிறார் ரொம்ப அழகா இருக்கு அப்படி இருக்கே நீ குணம்ன்ற பிரச்சனையே கிடையாது நீ குண பாசனம் ஒண்ணு இல்லை இல்லாத ஒன்றத்தை கல்பிக்கிறதுன்றது ரொம்ப தவறு ஆகவே அத்வைத பட்சம்ன்றது மிக 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 தவறு அதுவும் இந்த பாதம் 3ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதம் அப்படி உகந்த பாதம் இந்த பாதத்துல குணங்களை தூக்கி வச்சுற
சூழ்ச்சி வைக்கிற குணங்களை நியமனம் பண்ற இந்த வித்தியை இவ்வளவு குணம், அந்த வித்தியை அவ்வளவு குணம், அப்படி அப்படின்ட்டு நியதி அதெல்லாம் சொல்லி நம்மளை அழகா புரிய வைக்கிற நமக்கு. அப்படி கல்யாண குணங்கள் சுத்தியா இருக்கிறது அதை போய் இப்படி சொல்லாமா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை நான் தைக்கிறேன் பாருங்க. சத்தோக பிரதீதே குணகடித பரோபாசன போகேது முக்தி சாத்து கிரமாது இது அசத் அகுணவசிய அன்யபர்யாபிதானாத் சாஸ்திரேஸ்மின் ஆசமாப்தே ஸ்வபலம் அபிஹிதம் நிகுணோபாஸ்தி சாத்யம் நோச்சாஸ்திரம் ச பிரகல்பியம் குணநியமனதஃ ஖்யாதிமான் ஸ்ரீஷ வாதஃ தத்தத் போக பிரகீதே. இன்னொருத்தம் அந்தந்த போகம் தக்ஷத்து கிரீடன் ரமமான ஸ்ரீதிர்வா யானகிர்வா வண்டியில் போகணும் நான் சொல்றானா உடனே வண்டி கிடைக்குமா, ஸ்ரீகளோடு சேர்ந்துருக்கணும்னு நான் சொல்றானா அதுவும் கிடைச்சிடுமா, சந்தோஷமா சாப்பிடணும்னு ஆசை பண்றான் அதுவும் அவனுக்கு கிடைக்குமா, கிரீடை விளையாடுறது விளையாடணும்னு அனுப்பிட்டானா அதுவும் உனக்கு கிடைக்குமா. இந்த மாதிரி என்ன இருக்கு, இந்த மாதிரிலாம் பலவிதமான நானாவிதமான பகுங்கள் இங்க இருக்கு. அதனால குணகடித பறவை பார்த்தனா போகும் குணத்தோட கூடிய உபாசனம், குணகடிதம் குணத்தோட சேர்ந்த உபாசனம், குணத்தோட சேர்ந்த பரபிரம்ம உபாசனம், அதாவது சகுண பிரம்ம உபாசனம், அது இந்த போக ஹேத்து. தக்ஷத்திரமான ஆளுநர் இருக்க அதுக்கு ஹேத்து வாக்கு. அப்படியான மோட்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா முக்திஷ்ட இந்த மோட்சம் கூட நிச்சயம் அவித்யா நிவர்த்தி, அனைத்து அவித்தியைகளும் அஜ்ஞானமும் போயிடணும், நமக்கும் அவித்தியா இருக்கு அவளுக்கும் அவித்தியம். நம்ம சித்தாந்தத்துல அவித்யனா கர்மா புனிதாசிரத கர்மா அவித்யா கர்ம சஞ்ஞானியா திருத்தியா சக்தி விஷயத்தை இருக்கு எவ்வளவு மனம் சாதிக்கிறார். அதனால அவித்யங்கிறது நமக்கு கர்மா, அவளுக்கு என்ன அஜ்ஞானம் தவறா இருக்கணும் பாருங்க. பிரம்மத்தை அஜ்ஞானத்தினால பார்க்கிறோம், ஜீவனா பார்க்கிறோம், பிரபஞ்சமா பார்க்கறது, அதெல்லாம் அவ சொல்றது. விசேஷம் இது கூட நீதி இல்லாம அவித்தியெல்லாம் போயிடுச்சுன்னு போங்கோ, அப்போ நிர்குண சுவஸ்வரூபம் எம்பரமாவுடைய சுரூபம் நிர்குண சுவஸ்வரூபம், நானே பிரம்மன் நானே பிரம்மன், அதனால நிர்குணமான சுரூபத்தை உபாசனம் பண்ணணும். அப்படி உபாசனம் பண்ணினான்னாக்கா இந்த சுகுண உபாசனத்துக்கு அப்புறம் அஜ்ஞானங்கள்லாம் நிறுத்தி ஆகும் கிரமேன, அதுக்கப்புறம் நிர்குண உபாசனம் பண்ணணும் அப்ப வரும். அதனால சகுண உபாசனம் போகஹேது, நிர்குண உபாசனம் முக்தி ஹேது அப்படின்னு அவர் சொல்றார். இது அசத்து, இது சரியானது அல்ல, சரியான யுக்தி கிடையாது, ரொம்ப தவறாக அவர் சொல்றார். ஏன்னா அகுண வசத்திய ஆன்ய பிரஜாபிதானம் மேகநாஸ்திகின்றன ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லுங்க உபயோகிதாகணும். குணமே இல்லை குணமே இல்லை இதெல்லாம் என்ன இவங்கோ ஆன்ய பிரியாபிதான வேற அசாதிச்சு என்ன அர்த்தம் ஹேய குணம் விஷயம் ஆன்ய பரியம் வேற அர்த்தம் அந்ய பரியம் அந்ய அந்ய அர்த்தம் நூறு அசாதிக்கிறது குணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஹேய குணம் தான் அற்றவன் ஹேய பத்தினி நிறைய குணங்கள்லாம் நிஷேதிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இதனால அர்த்தம் பண்றோம், அதனால நிர்குணமே கிடையாது, நிர்குணமே இல்லைன்னாக்க அந்த நிர்குண உபாசனம் எப்படி வரும், நிர்குண விஷயமான உபாசனம் பிடிக்காது, அதனாலேயே நிர்குணமான பிரம்மத்தை அடைய முடியாது, இல்லாது எப்படி அடைய முடியும், எனக்கு எப்படி உபாசனம் பண்ணுமோ அப்படிதான் அடையலாம், நிர்குணமே இல்லையே
இல்லாத உபாசனத்தை இல்லாத பேச்சு அடைகிறது அனுப்பியே கிடையாது. நிர்குண பிரம்ம பிராப்தி கிடையாது. அதனால இங்க நீங்க வாக்கியாசம்லாம் சோகன உபாசனம் வேற, நிர்குண உபாசனம் வேற. சோகன உபாசனத்தினால போகங்கள் கிடைக்கும், நிர்குண உபாசனத்தினால நிர்குண பிரம்ம பிராப்தி அப்படின்லாம் அவன் சொல்ற. அந்த மாதிரி எப்படி நீ வாக்கியாசம் பண்ண முடியும்? அந்த மாதிரி உன்னால வாக்கியாசத்தை பண்ண முடியாது. அதனால வாக்கியாசத்தை பரிகல்பனமும் தவறு. அது சொல்ற அகுண சசிய ஆண்ய பரியாசானா இன்னும் புரியும் மாதிரி சொல்லணும். அதுக்கோசம் சொல்றேன், இந்த சாரீர சாஸ்திரத்துல இந்த வேதாந்த சாஸ்திரத்துல ஆசமாப்தே ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியம், அதாவது பிரம்மவித்யாசான் ஆரம்பிச்சு அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா அந்த சூத்திர பரியந்தம் 545 சூத்திரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நிர்குண உபாசன சாத்தியம் பலம், நிர்குண உபாசனம், அந்த நிர்குண உபாசனத்தினால சாதிக்கப்பட வேண்டிய பலம், சாதிக்கப்படப்படுற பலம் அபிகிதம் எங்க சொல்லிருக்க, எங்கேயுமே சொல்லலையே. ஏதாவது ஒரு சூத்திரத்தை சொல்லியிருந்தேன்னாக்கா நாங்க ஒத்துக்கிறோம். அவன் சுத்தத்தை நீ சொல்லவே இல்லையே, நிபுண உபாசனமே இல்லையே, எங்கேயுமே சொல்லல. ஆனால் நிபுண உபாசனம்ன்றது எந்த சாஸ்திரத்திலையும் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு எந்த இடத்துலையும் ஒரு சுத்தத்துல கூட சொல்லவே இல்லை. சொல்லாத விஷயத்தை போய் எப்படின்னு இருக்குன்னு சொல்ல, அது மட்டுமா இல்ல இல்ல சாஸ்திரத்துல இல்லை, நாங்கோ எங்க சம்பிரதாயம் மூலமா நாங்க கற்பிக்கிறோம் அப்படின்னாக்க அதுவும் தப்பு. என்ன உச்சாஸ்திரம் பிரகத்தம், இது வேதாந்தம். பிரம்மன்றதையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறோம், உபநிடத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறோம். அதையும் தெரியும், நம்ம நம்ம ஞானத்துக்கு எட்டுனது இல்லை. பிரம்ம ஒன்று அதுவே திருக்கல்யாணங்கள் இருக்கு, அதுவே வேத காரணம், அதுவே உபாதான காரணம், அதுவே நிமித்த காரணம், அது சித்தோபாயம், அதுக்கு சாத்தியோபாயமாக பிரம்ம வித்தியம் இருக்கு, அவைகளை கொண்டு நம்ம அனுப்பிக்கணும். அப்படி பண்ணணும்னாக்க மோஷம் கிடைக்கும். காமா அனுசக பிரம்மண வாய்ப்பு எதுவும் இருக்கு, அனைத்து எல்லாம் குணங்களையும் அதை போய் அனுபவிக்கலாம். இது மாதிரிலாம் லோகத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதீந்திரியமான விஷயம் எங்கேயும் தெரிஞ்சுக்கிறோம், இதுல நாம் தெரிஞ்சுக்கிறோம், சாஸ்திரத்தினாலே தெரிஞ்சுக்கிறோம், உபகரணத்தினால உபகரணத்தினால தெரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரத்தினாலேயே தெரிந்து கொள்ளப்படுகிற பிரம்மம், பிரம்மத்தினுடைய எல்லா குணங்கள், பிரம்மத்தினுடைய சுபாவ இந்த நியமங்களை விக்கிரக கல்யாண குணங்களுடைய மகாத்தியம் இது அத்தனையும் சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கிற நிர்குண உபாசனம் ஒண்ணு சொல்லி அதை போய் கல்பிக்க கூடாது. ஏன்னா சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சுக்கிற அதை பாதிச்சு அது கிடையவே கிடையாது. நாங்கள் நிர்குண உபாசனம் தான் சரி அப்படின்னு கல்பிக்க கூடாது. கல்பிச்சா அது தவறு, கல்பிச்சா அது தவறு. அது சொல்றேன், நான் உச்சாஸ்திரம் கல்பியம் பிரகல்பியம் உச்சாஸ்திரம், சாஸ்திரத்தில் இல்லாதத இருக்கிறதா நீங்க கல்பிக்க கூடாது, அது மாதிரி சொல்லவே கூடாது. அந்த சூத்திரத்திலேயே அடங்கி எங்கேயா கொண்டு வர எங்க இருக்கு, நீ உபாதனம் நினைக்காம அது கிடையாது. அதனால நம்ம எது சொன்னாலும் சாஸ்திரத்தை கொண்டு சொன்னாதான் எல்லா மகான்களும் பிராமணிக்காக விட்டுப்பா. சாஸ்திரத்தை விட்டுட்டு நாம கல்பிச்சோம்னு வச்சுக்கோங்கோ அவ தெளிவாயெல்லாம் வச்சுக்க மாட்டார், அது ரொம்ப தப்புன்னு சொல்லிடுவாரு. அது மட்டுமா இதுதான் பிரம்மாஸ்திரம் ஏக பாதஸ்த இந்த குணோபசம்மார பாதம் குண நியமனத்தக கியாதிமான். இங்க வந்து குணோபசம்மார இருக்கு பாதம், இந்த பாதத்துக்கு இது என்ன சொல்றது, இந்த பாதத்துல குண நிஷேதமே கிடையாது, குண நிஷேத வசனமே கிடையாது. என்ன பண்ணுது, குண நியமனம் தான் பண்ணிட்டு இருக்கு. அதனால குணோபசம்மார பாதம் பேரு, குண நியமனத்தை பண்ணிட்டு இருக்க
நீ குணம் நிஷேதம் பண்றீங்க, அது உண்மத்தம் தான் சொல்லுவான். பைத்தியம் பிடிச்சவன்னா இன்னும் சொல்லுவான், நாங்கள் குணநிகமனம் பண்ணிட்டு இருக்க சுத்திருக்காரு, அதுக்குதான் நாங்கள் அசம் பண்ணியிருக்கோம், வருஷம் பண்ணியிருக்கோம். நீங்க அதுக்கு விரோதமாக குணமே இல்லை, நிதனோபாதம்னா உண்மை அப்படின்னு சொல்றீங்க. அப்படியேனாக்கா குணசம்ஹாரம் ஆயிடுது, குண உபதம் மாறாங்க. உபதம் மாறணும்னா இங்க இருக்கிறத அந்த வித்தியாவை சேர்த்துக்கணும், அந்த வித்தியாவுக்கிட்ட இந்த வித்தியாவை சேர்த்துக்கணும். இந்த சம்பாதம் சம்பாதம்னா குணத்தையே வச்சிடணும், குணமையை ஜென் சொல்லிடணும். ஆனா உணவு சம்பாதம் நீ ஒத்துக்கிற நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, ஆனா நிர்மலா பாசனும் சரி அப்படின்னு நீங்க ராமாயணமாது சரியா இருக்காது, அதை போய் இப்படி சொல்லலாம். அதனால உன்னதப்பிரதிகம் ஆகவே ஒவ்வொரு குணத்தையும் அனுசந்தானம் பண்ணச்ச எம்பெருமானையும் அனுசந்தானம் பண்ணணும். அவளுக்கு மாத்மா நகராகாசக, இதாக நகராகாசக, இந்த மாதிரி எட்டு கல்யாண குணங்கள், எட்டு திருமால் திருமாவளியை நகராகாசம் நகராகாசம், தர்மத்தையும் தர்மியையும் ஒவ்வொரு குணத்தையும் பாதிக்கிட்டு அது அவசியம் சொல்லணும், அவசியம் சொல்லணும். அதனால நீங்க சொல்றாமான் நடக்காது. போகஹேத்து சுகணோபாசனம், முக்தி ஹேத்து நிற்குணோபாசனம் அப்படின்றது சரியன்னு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அத்தியமனம் கண்டிப்பாக்கிறது. ஸ்லோகம் பாருங்க, சத்தோக பிரதீதே குணகடித பரோபாசன போகஹேது முக்தி சாத்து கிரமாது இது அசத்து அகுணவசிய ஆன்ய பரியாதி கிரமாது சாஸ்திரேஸ்மின் ஆசனாத்தே உபலம் அபிஹிதம் நிர்குணோபாஸ்தி சாத்தியம் நோச்சாஸ்திரம் சகல்பியம் குணநியமனதாக சாதிமாமிசேஷ பாத கைராட்சிகசிம்மாய கல்யாண கோஷாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.